ஹலோ ஹாய் ஆல், திஸ் இஸ் வெரி கிறிஸ்பி டேஸ்டி உளுந்து வடை. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எனி டைம் ஸ்நாக், டீ, காஃபி, ஆர் ஃபார் ஃபெஸ்டிவல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், எதுக்கு வேணாலும் இதை நம்ம பண்ணி சாப்பிட்லாம். இட் கோஸ் வெல் வித் மிக்சட் ரைஸ். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ஜஸ்ட் உளுந்து டாலும் உளுந்தும் ரைஸும். பச்சரிசி தான் எடுத்துட்டுருக்கேன். உளுந்து வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்ஸ், ரைஸ் இஸ் 1 டேபிள்ஸ்பூன். இந்த உளுந்தும் அரிசியும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணணும் ஃபார் 1 to 2 hours. அதுக்கப்புறம் அதை எடுத்து ட்ரெயின் பண்ணிவிட்டு, வாட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு, வாட்டரே இருக்கக்கூடாது, ட்ரெயின் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு பிளெண்டரில், இட் இஸ் பெட்டர் டு கிரைண்ட் இன் த கிரைண்டர், அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். மிக்சியில் பண்ணினா அவ்வளோ நல்லா வராது. ஸோ எப்போவுமே வடை, இந்த உளுந்து வடை பண்ணும்போது கிரைண்டர் ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணும். இட் ஷுட் நாட் பி ஆடட் கண்டினியூஸ்லி. அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணும். அந்த ஃப்ளார் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி வாட்ரி. அப்போ வடை பண்ணுறதுக்கே வரவே வராது. ஸோ இது எவ்வளோ நேரம் கிரைண்ட் பண்ணோன்னா ஒரு 12 to 15 minutes குள்ளே. இப்போ அந்த மாவை இன் பிட்வீன் வாட்டர் ஆட் பண்ணி அது கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அரவுண்ட் 12 to 13 minutes எனக்கு ஆச்சு. அது எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தோன்னா அது பால் மாதிரி மேலே மொதந்து வரும். இப்போது அந்த மாவை எடுத்துட்டு அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் யூ கேன் ஆட் ஆனியனோ இல்லை கேபேஜோ, இல்லை உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணும்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாட்டரில் கையை சோக் பண்ணிவிட்டு கை நல்லா கொஞ்சம் உதறிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து நடுவில் ஒரு ஹோல் ஜஸ்ட் ஃபிங்கரால் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். தண்ணி கையில் இருந்ததுன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் லிக்விஃபைவாகிடும், கொஞ்சம் தண்ணி ஆகிடும், அதுக்கப்புறம் அது ரவுண்டாக அந்த ஷேப்பு வராது. ஸோ அதனால் தண்ணி தொட்டுட்டு கையை நல்லா உதறிட்டு கையில் ஒரு இது எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஹோல் போட்டுட்டு தண்ணியில் இப்படி திருப்பி நம்ம கையை அப்படி திருப்பி போட்டோன்னா அது தானாகவே விழுந்துடும். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் அதில் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதை திருப்பி விடணும். இப்போ இதில் இந்த 2 வடை கொஞ்சம் ரெட்டாக ஆயிருக்கு. இப்போ அதை கொஞ்சம் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 times நீங்கள் வந்து அதை திருப்பிக்கணும். இந்த திருப்பி திருப்பி போட்டு எடுக்கும்போது ரெண்டு சைடும் ஒரே மாதிரி லெவலில் அது வந்து ஃப்ரை ஆகும். நவ் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம அதை எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பி ஒரு சவுண்டு வரும் அதுக்கு. கை நல்லா உதறிட்டு டேக் த ஃப்ளார், புட் அ ஹோல், அப்படி எண்ணெயில் அப்படிக்கு இது பண்ண திருப்பினோன்னாலே கையை விழுந்துடும் அது. ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டு புஷ்ஷு தான். ஒரு 1-2 வடை நீங்கள் கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை, கிவ் அ ட்ரை. இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு வடை நம்மளுக்கு தயாராகிடுது. இட் இஸ் ரியலி வெரி கிறிஸ்பி, வெரி டேஸ்டி. நீங்கள் ஆனியன் கேபேஜ்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திஸ் ஐ ஹவ் சர்வ்டு வித் வீட் ஹல்வா. ட்ரை, ஹாவ் அ குட் ஃபுட், என்ஜாய், போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.